ഊം തത്പുരുക്ഷാജവിത്മകൈ ബക്കരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ വവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ പുതായഷ ഗുരു ചുക്കര സനിയപ് സനിയപക്ഷഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே குடும்பத்தில் வந்து செல்வம் கிடைக்கணும் செல்வம் சேரணும் பணம் கிடைக்கணும் அதே மாதிரி வளமான வாழ்க்கை அமையணும் அதாவது குடும்பத்தில் வந்து நம்ம திருமணமாகும்போது எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமையில் இருக்கிறது பெருமை கிடையாது அதற்கு அடுத்த நிலைமைக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய குடும்பத்தில் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் இல்லை எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம் எந்த மாதிரியான இருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில் வந்து தொல்லைகள் விலகணும் அப்படின்னா பிள்ளையாருடைய வழிபாடு தொல்லைகள் விலகி எல்லை இல்லாத ஏற்றத்தை காணணும் அப்படின்னா அல்லது தொல்லைகள் விலகி எல்லை இல்லாத ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்க அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கணங்களுக்கெல்லாம் அ அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதியுடைய வழிபாட்டு வச்சுக்கும் பொழுது ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உத்வேகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட உயர்வுகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான பிள்ளையாரில் வந்து பார்த்திங்கன்னா மண் பிள்ளையார்லேருந்து மரகத பிள்ளையார் வரைக்கும் பல்வேறு பிள்ளையார் சிலைகள் இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமான எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான விஷயம் அந்த பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து கணங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு வச்சுக்கிறோம் தொல்லைகள் விலகணும் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை தொடணும் அப்படின்னா கண்டிப்பாக கணபதியை உச்சி பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த வகையில் இந்த மாதிரியான பிள்ளையார் வழிபாடு வச்சு சார் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டு கூட என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஏற்றம் இல்லை இன்னும் சொல்ல கடுகளவு கூட ஏற்றம் இல்லைன்னு கவலைப்படுவீங்க இல்லையா அவங்களுக்கு

அவர்களுடைய வாழ்க்கையில் வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒச்சம் இல்லாத வளம்புரி சங்கால் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பொதுவான நன்மையான உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த வளம்புரி சங்கு வாங்கி வளம்புரி பிள்ளையார் அதாவது வளம்புரி விநாயகர் இருந்துகிட்டு அந்த வளம்புரி விநாயகருக்கு பக்கத்தில் வளம்புரி சங்கு வச்சு வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் இந்த வளம்புரி சங்கு அப்படிங்கிறது வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து இருந்துகிட்டு பொதுவாகவே சாமி படங்கள் வந்து கிழக்கு பார்த்து நல்லது குடும்பத்தில் பூஜை அறையில் வந்து விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுவது வந்து அவ்வளவு யதார்த்தமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பல நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்திருக்கிறோம் ஒரு ஜான் வரைக்கும் உங்களுடைய கை விரலில் ஒரு ஜான் வரைக்கும் இருக்கக்கூடிய அகலத்தில் அந்த ஒரு ஜான்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் ஒரு ஜானுக்கு மேலே வரக்கூடிய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது தேவையில்லாத குறைகள் நிறைகள் அப்படிங்கிறத விட குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு ஒரு சில அபசகுணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வளம் கிடைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பிள்ளையாருடைய வழிபாடு வந்து அதாவது பிள்ளையாருடைய சிலை அப்படிங்கிறது அது மண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக இருந்தாலும் சரி மரகத பிள்ளையாராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ஜான்குள்ள இருக்கிறது நல்லது பிள்ளையார் சிலை அளவுக்கு ஆன்மீக விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜானுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் சதுர்த்தி அன்னைக்கு அதாவது நீங்கள் வந்து சங்கடப்படாமல் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பிள்ளையாருக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்யணும் இப்போ இந்த வளம் கிடைக்கிறதுக்கான வழிபாடு முறைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு வந்து பிள்ளையார் சிலையை வந்து வச்சுக்கணும் அந்த பிள்ளையார் சிலை வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலையை வெறுமனே கீழே வைக்காமல் ஒரு முக்காலி மனைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரப்பழகம் மீது மனை என்று சொல்லக்கூடிய மரப்பழகம் மீது இந்த பிள்ளையாரை வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வச்சுக்கணும் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒச்சம் இல்லாத வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு அப்படிங்கிறது வந்து ஒச்சம் இல்லாமல் ஒச்சம் அப்படின்னா குறை இல்லாது குறை இல்லாத வளம்புரி சங்கு வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி இருக்கணும் இந்த வளம்புரி சங்கு கடையில் வெறுமனே மனப்பழக மீது மரப்பழக மீது அந்த முக்காலி மீது வளம்புரி சங்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட குறையில்லாத வளம்புரி சங்கு வைக்கணும் அப்படிங்கிறத விட அதில் வந்து கண்டிப்பாக வளம்புரி சங்குக்கு அடிப்பக்கத்தில் வந்து மூன்று வெத்தலை ஒரு பாக்கு வைக்கணும் வெத்தலை பாக்கு மேல வளம்புரி சங்கு வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் அந்த பிள்ளையருடைய வழிபாடு வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த வளம்புரி சங்கு வழிபாடுகளை வந்து நீங்கள் வாரம் முழுவதுமே வச்சுக்கிறது அணுதினமும் வச்சுக்கிறது உங்கள் மனசில் கஷ்டம் வரும்போது வச்சுக்கிறது அல்லது பக்கத்து வீட்டில் சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் வெளி வெளிநாட்டு பயணங்கள் ரீதியான வகையில் யாராவது முன்னேறினாங்க அப்படின்னா அவங்க அளவுக்கு நாமளும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கிறது அவங்கள பார்த்து ஏக்கப்படாமல் பதட்டப்படாமல் உங்களுடைய பயணங்களில் கூட நீங்கள் இந்த பிள்ளையாரை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிள்ளையார் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டோம் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி மனப்பலகை என்று சொல்லக்கூடிய முக்காளி அந்த மரப்பழகை வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டோம் அந்த வளம்புரி சங்குக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வச்சு வழிபாடு கூட உங்களுக்கு நினச்ச வளம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சதுர்த்தி திதி என்றைக்கு பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த சதுர்த்தி திதி அல்லது திருதய திதி முடிஞ்ச அந்த ரெண்டு திதியுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அதற்கடுத்து திருதய திதி இந்த இரண்டு திதிகளை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த வெறுமனே பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டோ வெறுமனே வளம்புரி சங்கு வழிபாடு வச்சுக்கிட்டோ அல்லது வளம்புரி சங்கு கடையில் வெத்தலபாக்கு வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டு கூட உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது அப்படின்னா ஏன்னா பலவேறு பல்வேறு விதமான வழிபாடுகள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதில் வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடிய வாக்கியம் நிறைய பேர் கவலைப்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் எக்கார்ந்த கொண்டு கடவுள் வழிபாட்டில் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற வள பழமொழிக்கு ஏற்ப நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய வழிபாடு வழிபாடுகளை சந்திக்க முடியும் அந்த மாதிரியான மேன் உண்மை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் அடிப்படையான ஆன்மீக உண்மைகளை உங்களுக்காக நன்மையாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு வளம்புரிச் சங்கு வழிபாடு அந்த வளம்புரிச் சங்கு கடியில் வந்து மணப்பழக வைக்கிறது அந்த மணப்பழகைக்கு மேலே வளம்புரி சங்கு அடிப்பக்கத்தில் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு வழிபாடு பண்ணி உங்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கல தொடர்ந்து தடங்கள் இருந்துகிட்டு இருக்குது சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்குது குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர தேவையில்லை அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியலையே அப்படின்னா அங்கலாப்பா இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் சதுர்த்தி திதி வரக்கூடிய நாட்களிலேயோ அதாவது சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா மனுஷாலுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சங்கடங்களையும் உங்களுக்கு வந்து வேரோடு அறுக்கக்கூடிய வேரோடு விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதியாகத்தான் சங்கடகர சதுர்த்தி திதி எழுந்துட்டு அந்த சதுர்த்தி திதி அன்னைக்கும் அதே மாதிரி திருதியை திதி உங்களுடைய வேண்டுதலை வந்து பல்வேறு வகையில் வந்து பெருக்கக்கூடிய அமைப்பு திருதிய திதி எந்திருக்குது அந்த திதி நாள் இந்த மாதிரி இரண்டு திதிகளில் வந்து இந்த வளமுறை சங்கு இருக்கு இல்லையா என் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வளம்புரி விநாயகருக்கு முன்னாடி வளம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அந்த வளம்புரி சங்கை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளையார் சன்னதியில் வச்சு அந்த பிள்ளையார் சன்னதிக்கு உங்களால் முடிஞ்ச தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ஜனை உங்களுடைய பெயரில் அர்ஜனை பண்ணிவிட்டு அந்த வளம்புரி சங்கை வந்து பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் அந்த வளம்புரி சங்கை கொண்டாந்து வீட்டில் பூஜை வச்சு நீங்கள் அன்னாடும் அதாவது அணு தினமும் பூஜை பண்ணும் பொழுது நிச்சயமாக வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிறைய பேர் செஞ்சு பார்த்து மிகப்பெரிய மேன் அடைஞ்சிருக்காங்க சாமி மேலே நம்பிக்கை இருக்குது சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது அல்லது வளம்புரி சங்கம் மேலே நம்பிக்கை இருக்குது வளம்புரி விநாயகர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் வளம் கிடைக்கணுன்னு நம்பிக்கை உள்ளவங்க அல்லது சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதை செஞ்சு மிகப்பெரிய அற்புதமான ஆன்மீக பலனை கண்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளையார் சதுர்த்தி வரக்கூடிய அல்லது மாதத்தில் வந்து சதுர்த்தி வரக்கூடிய திதிகளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வளம்புரி சங்கு எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் அதாவது பிள்ளையார் ஏதாவது ஒரு பிள்ளையார் சன்னதியில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் சன்னதி இருக்கும் இல்லையா அந்த ஏதாவது ஒரு பிள்ளையார் சன்னதியில் வந்து அந்த பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டு உங்கள் பேர் அர்ஜனை பண்ணிவிட்டு வரும் பொழுது நிச்சயமாக மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்ருக்கோம் இதையெல்லாம் செஞ்சும் உங்களுக்கு இன்னும் அதிகபக்கமாக அதிகபட்சமான கஷ்டம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த அதிகபட்சமான கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வளம்புரி சங்குக்குள்ளே ஒரு ரூபா காயின்ஸ் போட்டு வைக்கலாம் அந்த காயின்ஸ் வந்து அதாவது இந்த ஆள் அதாவது பெருவிரல் என்று சொல்லக்கூடிய இந்த கட்ட விரலும் மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரலும் இந்த இரண்டு விரலில் வந்து ஒரு காயின்ஸ் எடுத்து அந்த வளமர் சங்கில் போட்டு வைக்கலாம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தங்கத்தை கூட அந்த வளமரி சங்கில் போட்டு வச்சு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அது மோதிரமாகவோ கம்மலாகவோ செயினாகவோ எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கும் பொழுது வளம்புரி சங்கு வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த வளம்புரி சங்குக்குள்ள ஒரு ரூபா காயின்ஸு அல்லது உங்களால் முடிஞ்ச தங்கத்தை சுவர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை பெண்களுடைய அங்கத்திற்கு மிகப்பெரிய அழகு சேர்க்கக்கூடிய பெண்களுடைய அங்கத்திற்கு மிகப்பெரிய அமைப்பு சேர்க்கக்கூடிய ஏன் பெண்களுடைய அங்கத்திற்கு ஒரு சில வகையில் ஆயுள் சேர்க்கக்கூடிய பெண்களுடைய அங்கத்துக்கு வரக்கூடிய கண்டத்தை கூட துண்டு துண்டாக தவிர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அந்த தங்கத்தை கூட வளம்புரி சங்கில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அணிஞ்சிக்கலாம் இந்த மாதிரியான வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான விதி நெஞ்சுக்கிணையை பொதுவாகவே குடும்பத்தில் வந்து வளம் கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறது நல்லது ஆனால் அந்த முயற்சிக்கு பக்கத்தில் என்னதான் வருமானம் இருந்தாலும் உங்களுடைய வெகுமானத்தை கைவிட்டக்கூடாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் அழுத்தமாக எடுத்துச் சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்